நேர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. மேடம், இப்போது ஆங்கிலம் சார்ந்த படிப்புகள் பிஏ முடித்த பிறகு இல்லை அதைக் கொண்டு மேற்கொண்டு என்ன படித்தால் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த மெடிக்கல் ஸ்கிரிப்ட் ரைட் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குது ஆங்கிலம் படித்தவர்களுக்கு? மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஜாப் அந்த வேலை வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் கேட்குறாங்க. இது ஃபாரின் கண்ட்ரீஸில் டாக்டர் எழுதி கொடுக்கறது, ப்ரிஸ்கிரிப்ஷன், மற்றபடி பேஷண்ட்டு கொடுக்குற கைட்லைன்ஸ், இதெல்லாமே அவங்களுக்கு வந்து தேவைப்படுறது. அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி பேஷண்ட்டு கொடுக்கறதுக்கு தேவைப்படுறது, அவங்களுக்கு டைம் கிடையாது. அந்த ஜாப் இங்கே நிறையவே இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை அதிகம் பேர் அந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளலை. மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனில் நிறைய நிறைய ஜாப் இருக்குது. அதே மாதிரி டெக்னிக்கல் ரைட்டிங்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அது வந்து கார்பரேட் துறையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் தேவைப்படுறது. ஒரு நிமிடம், டெக்னிக்கல் ரைட்டிங் அழைப்பு காத்திருப்பில். வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் சார், நான் கரூர்ல இருந்து பேசுறேன். ஆ சரிங்க சார். உங்க பேர் கணேஷ் சாமன் பேரு. சரிங்க சார். சின்ன டவுட் சார், இப்ப ஸ்லெக்ட் பத்தி அவங்க பேசுனாங்க. ஆமா, அது இப்போ சன் ஆக்சுவலி பிஏ மியூசிக் முடிச்சிட்டாரு. பிஏ பண்ணிட்டீங்கன்னா தேர்வு பெற்றுட்டீங்கன்னா நீங்க வந்து இந்தியா முழுக்க எந்த மாநிலத்திலயும் நீங்க வேலை உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு ஒரு சிறந்த வாய்ப்பை உங்களுக்கு அளிக்கிறது. செட் என்பது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த செட்டை எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளதான் நீங்கள் வேலை பார்க்க முடியும், வேற மாநிலங்களுக்கு நீங்கள் போக முடியாது. ஸோ அதுதான் செட்டுக்கும் நெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனால் நீங்கள் சொல்கிற கோர்ஸ் வந்து பிஏ மியூசிக். சில சப்ஜெக்டுக்கு யூனிவர்சிட்டிலேயே வந்து சில பேப்பருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க சில சப்ஜெக்டுக்கெல்லாம். அதனால நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு ப்ரோக்ராம் பிஏ இங்கிலீஷ்ங்கிறதுனால நான் பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷுக்கு நெட்டு செட்டு பற்றி சொல்லியிருக்கிறேன். அழைத்தமைக்கு நன்றி சார். இது தவிர ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், நீங்கள் அதை வந்து ஏற்கனவே மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ட் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அது இல்லாமல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்கிறது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான். ரொம்ப பாப்புலர் இண்டஸ்ட்ரியும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான். இது ஒரு சின்ன மேரேஜ் ரிசப்ஷனோ இல்லை ஒரு பெரிய லார்ஜ் லெவலில் மேரேஜ் ஃபங்க்ஷன் எது நடந்தாலும் இவெண்ட் மேனேஜர்ஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. இந்த இவெண்ட் மேனேஜர்ஸ் வர்றவங்க எந்த லாங்குவேஜ் பேசினாலும் அவங்கள வந்து இங்கிலீஷில் கூப்பிட்டு ஒரு மரியாதையாக அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சி பற்றின எல்லா வேலைகளையும் அவங்களே தானே எடுத்துன்னு அந்த பொறுப்பை எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை நல்லா நடத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தேவைப்படுறது. ஏன்னா வரவங்க பலவிதமான மொழி பேசலாம். ஆமாம், அவங்க எல்லார்டையுமே வந்து காமன் மொழி இங்கிலீஷ்ல பேசுறது நிறைய பேர் இப்ப விரும்புறாங்க. இல்ல, பெரும்பாலும் தமிழ்லயே வந்து தமிழ்ல பேசினா கூட இங்கிலீஷ்ல பேச ஹலோ ஹவ் யூ அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறது. அதனால இந்த இவெண்ட் மேனேஜர்ஸ்லாம் ஒரு நல்ல முகத்தில் முக மலர்ச்சியோடு ஒரு புன்னகையோடு ஹலோ வெல்கம் ப்ளீஸ் ஹேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ரொம்ப கௌரவம் கொடுத்த மாதிரி அவங்களும் ஃபீல் பண்றாங்க. அதனால இந்த இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கூட இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப தேவைப்படுறது. அதனால பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இல்ல ப்ரோக்ராம் ஆங்கரிங் என்ன ப்ரோக்ராம்னாலும் ஒரு ஆங்கரிங்கா பண்ணலாம். ஒரு காம்பியரிங் பண்றாங்க நிறைய பேர். இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து ஆங்கிலம், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். வணக்கம். ஒரு அழைப்பு காத்திருப்பில். வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னம்மா? சார், நான் கோடம்பாக்கம்ல இருந்து கலா பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். சார், நான் எனக்கு என்னோட ஏஜ் 25, நான் பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சரி மேடம். அடுத்து எம்ஏ இங்கிலீஷ்க்கு ஏதாவது ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கா, இல்ல 25 இயர்ஸ் ரன்னிங் தான் சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களா மேடம்? சொல்லுங்க. எம்ஏ இங்கிலீஷ் சேருவதற்கு வயது வந்து உங்களுக்கு ஒரு தடையே இல்லை. நீங்க எந்த வயதிலும் நீங்கள் கல்லூரியில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே ஓகே மேடம், தேங்க் யூ. ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. நீ படிப்பதற்கு எப்பயுமே ஒரு தடை இல்லை. அதே இது மாதிரி பண்ணா சப்போஸ்
காலேஜில் போய் சேர்ந்து படிக்க முடியலன்னா கூட கரஸ்பாண்டில் படிக்கலாம். அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் என்னென்னா, இப்போ இங்கிலீஷில் சில புக்ஸ் பார்த்துருக்கேன்னா, 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம், ஒரே நாளில் ஆங்கிலம் 24 மணி நேரத்தில் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கும்போது சில பேர் விரும்பி, எப்படியும் யாராக இருந்தாலும் படிக்காதவர்கள் கூட எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, படித்தவர்கள் கூட ஃப்ளூயன்ஸியாக பேசணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அந்த 30 நாளிலே ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம்ங்கிற புத்தகத்தை படித்து முடித்தால் 30 நாள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸியாக பேச முடியுமா? எந்த மொழியுமே நீங்கள் 30 நாளில் கற்றுக்கொள்ள முடியாது. அது பல ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு பயிற்சி தேவை, ஒரு எக்ஸ்போஷர் தேவை. இது இருந்தால்தான் எந்த மொழியுமே நீங்கள் வந்து ஒரு தரவாக கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் 30 நாளில் ஆங்கிலம், 30 நாளில் இந்தி என்ற பல புத்தகங்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றன. மார்க்கெட்டில் போனீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது, 30 நாளில் என்ன மொழி வேணால் கற்றுக்கலாங்கிற மாதிரி. ஆனால் எந்த மாதிரி கற்றுக்கலான்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து வந்து ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் தான். இப்போ வந்து நம்ம ஒரு இந்தி தெரிய இந்தி உள்ள மாநிலத்துக்கு போகிறோம், நம்ம அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கடையில் போய் பேசணும், இல்லை ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசணும், எந்த அளவு இந்தி தெரியணுமோ அந்த அளவு நம்ம கற்றுக்கலாம். அதை தான் நாங்கள் ஒர்க்கிங் நாலேஜ், இல்லை ப்ராக்டிக்கல் டே டு டே நம்ம இன்டராக்ஷனுக்கு எவ்வளவு தூரம் நமக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணுமோ அவ்வளவுதான் நம்ம அதை கத்துக்க முடியுமே ஒழிஞ்சு 30 நாள்ல நீங்க எந்த மொழியுமே நீங்க கத்துக்க முடியாது. பிராக்டிக்கலா வந்து அன்னைக்கு நீங்க அந்த பொழப்பு நடத்துறதுக்கு நீ இப்ப ஆட்டோக்காரன் எல்லாம் கத்துக்கலையா? இப்ப ஆட்டோக்காரர்லாம் நல்லா இங்கிலீஷ்ல பேசுறாங்க, எந்த மொழியில வேணாலும் ஆட்டோக்காரர்கள் பேசுறாங்க, ஹிந்தியில பேசுறாங்க, தெலுங்குல பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அது வந்து ஒர்க்கிங் நாலேஜ் அவங்களோட ஜாபுக்கு, அந்த அவங்க வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு எந்த அளவு மொழி தெரியணுமோ அந்த அளவு தான் நீங்க அந்த 30 நாள்ல கத்துக்க முடியும். சில வேர்ட்ஸ் கத்துக்கலாம், சில வார்த்தைகள் கத்துக்கலாம், அதிக நேரம் வந்து நீங்க அந்த மொழியெல்லாம் நீங்க உரையாட முடியாது. கடைக்கு போய் நான் டெல்லிக்கு போனேன்னா ஏ கித்னாங்கிற அளவுக்கு நான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பேன் ஹிந்தி தவிர, அதிக நேரம் என்னால ஹிந்தியில யாரு கூடயும் உரையாட முடியாது. சோ அந்த அளவு ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் ஒரு நான் ஒரு மொழி வேணா 30 நாள்ல கத்துக்கலாமே ஒழிஞ்சு எந்த மொழியையும் 30 நாள்ல நீங்க கத்துக்கொள்ளவே இயலாது, கத்துக்கொள்ள முடியாது முடியாது. அதுவும் ஆங்கிலம் வந்து உலகளாவிய மொழியாக இருக்கிறதுனால தாய்மொழி தமிழை தவிர பிற எந்த மொழியாக இருந்தாலும் சரி அடிஷ்னல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஆங்கிலத்தை தேர்வு செய்தால் உலக நாடுகளில் எந்த நாடுகளிலும் வேலைவாய்ப்புகளை பெற முடியும். தாய்மொழி என்பது வாழ்க்கைக்காகவும், பிறமொழி குறிப்பாக ஆங்கிலம் என்பது வளர்ச்சிக்காகவும் இருந்தால் வாழ்க்கை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. தொடர்ந்து இது போல பல்வேறு கருத்துக்களை நிலையத்திற்கும் நேர்களின் பல்வேறு விதமான சந்தேகத்திற்கும் விடையளித்தமைக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லாமல் திங்கள்கிழமை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.